ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் பரபரப்பாக போயிட்டுருக்குறோம். நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறுகடி காசியில் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். சத்யா கிட்ட மீனா விசாரிச்சிட்ருக்காங்க. அதுக்கு சத்யா வந்து மாமா தான் என்னோட கையை ஒடிச்சிட்டாரு, சிட்டி வந்து இப்போ நேர்மையாக வட்டி தொழில் பண்ணிகிட்ருக்கான், அவன்கிட்ட தான் நான் டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நாங்கள் வட்டி வாங்க போனப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்து காசு கொடுக்கலன்னு கேட்டதுக்கு என் ஃப்ரெண்டை எப்படி நீங்கள் கேட்கலாம் சொல்லிவிட்டு என் கையை ஒடிச்சிட்டாரு அப்படின்னு மீனா கிட்ட சத்யா எல்லாத்தையுமே மாற்றி சொல்லிட்டா. அதை கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆகிறவங்க. அவங்க அம்மா இருந்துக்கிட்டு வேற யாராவது இந்த மாதிரி செஞ்சுருந்தா போய் சட்டையை பிடிச்சி கேள்விக்கிட்டு இருப்போம், மாப்பிள்ள இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு அழுகுறாங்க. அவங்க தங்கச்சி இருந்துட்டு மாமா திருந்திட்டாருன்னு சொன்ன பாரு என்ன பண்ணி வச்சிருக்காருல, அவரெல்லாம் திருந்தவே மாட்டார்னு சொல்கிறாங்க. மீனா ரொம்ப கோமாங்க வந்து கிளம்புறாங்க. அடுத்து மீனா முத்தோட காஷ்டத்துக்கு கோமா போகிறாங்க. அங்கே செல்வம் தான் இருக்காரு, முத்து எங்கே கேட்குறதுக்கு வெளில போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அடுத்ததான் வந்து செல்வன்ட்ட சண்டை போடுறாங்க. ஒரு சின்ன பையன் வந்தால் இப்படி தான் பேசி சரி பண்ண வேண்டியதானே, இப்படி தான் மேலே கை வைப்பீங்களா, நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களான்ட்டு செல்வன்ட்ட சண்டை போடுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த முத்து கோமா வெளில வந்து இப்போ என்னன்னு கேட்குறாரு. ஓ இங்கே தான் இருக்கீங்களா, வெளில போயிருக்காருன்னு சொன்னீங்க, இப்படி தான் எல்லாத்தையும் மறைக்கிறீங்களான்னு அப்படின்ட்டு செல்வத்தை கேட்குறாங்க. அடுத்து மீனா வந்து எப்படி என் கையை தம்பி கையை ஒடிச்சிங்க, அப்போ இதே மாதிரி குடிச்சிருக்கீங்களா, அப்போ பகலே குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா முத்துக்கிட்ட சண்டை போடுறாங்க. ஒன்றும் தெரியாமல் பேசாதம்மான்னு செல்வம் கேட்க போகிறாரு. நான் என் புருஷன்ட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்கள் குறுக்க வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்து இருடா அவன் என்கிட்ட தானே பேசுகிறா, புருஷன் முன்னாடி கூட நீ வராத அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சிக்னல் பண்ணுறாரு. அங்கேருந்து கோமா வீட்டுக்கு வர மீனா வந்து அங்கே அழுது புலம்பிகிட்டு இருக்காங்க. சின்ன பையன் என்ன பண்ண போகிறான் தெரியல, 6 மாதம் ஆகும் சொல்லிட்டாங்க சரியாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாமலை சரியாக எப்படி பண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்லி விஜயா அவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிக்கல பாருங்க, அப்புறம் கையை ஒரு பையன் கையை முறிச்சிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி இதெல்லாம் கேட்க ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைம் பார்த்து முத்து வீட்டுக்கு வர அண்ணாமலை சார் வந்து முத்து வையாண்டு அப்படி பண்ண, அவன் சின்ன பையன் என்ன தான் பண்ணியிருந்தாலும் நீ ஏன் கையை முடிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு அவனும் படிக்கிற பையனாக இல்லை, படிக்கிறான்னு சொல்லிட்டு கண்ணாங்களோட சேர்ந்து ஊர் சுற்றிட்டுருக்கான், அவன் பண்ணதுக்கு வந்து ரெண்டு கையும் முடிக்க மாட்டான் சந்தோஷப்பட சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை சார் இருந்துட்டு அவன் என்ன தான் பண்ணிருக்கிட்டு மேடா, நீயே அவன் கையை ஒடிச்ச, நீ போய் அவன்ட்ட மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்கிறாரு. நான் பண்ணது தப்பாகவே இருந்துட்டு போட்டோம், சின்ன வயசுலேருந்தே யார் செஞ்ச தப்புக்கும் பழி ஏன் மேலே தான் அவ்வளோது அப்படின்ற எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அதுக்கு முத்து நான் கேட்டவன் நான் இருந்துட்டு போகிறேன், நான் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவர் இந்த அளவு பேசுகிறாருன்னா கண்டிப்பாக வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க, விஜயா மாமாங்கிறாங்க. மனோஜ் வந்துட்டு ஆமாம் ஏற்கனவே நம்ம வீட்டில் பைக் திருடின வந்தானே, இப்போ என்ன திருடி தொலைச்சானோ அப்படிங்கிறாங்க. அதுக்கு மீனா கோவப்பட்டு அவன் இப்போ ஒழுங்காக தான் படிக்கிறான், வேலைக்கு போகிறான், பார்க்கில் படுத்து தூங்கலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா கோவம் வந்துடுது, கையை ஒடிச்சோம் மேலே கோவத்தை காட்ட முடியல, நீயே இவங்கிட்ட பேசுகிற அப்படின்ட்டு விஜயா சொல்கிறாங்க. அடுத்த சீனில் மீனா கிட்டே வந்து முத்து ஏன் இதெல்லாம் அப்பா கிட்டே சொன்னேன்னு கேட்குறாங்க. யார்கிட்டயா சொல்லி ஆளுன்னு எங்கள் அம்மா கிட்டே சொல்ல முடியாது, அதனால தான் மாமா கிட்டே சொன்னேன்னு சொன்னாங்க, அதுக்கு எங்கள் அப்பா கிட்டே தான் சொல்லணுமா அப்படின்ட்டு முத்து கேட்குறாரு. மீனா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிடுச்சு. கண்டிப்பாக அந்த சத்யா பண்ண பிரச்சனையால் முத்து மீனா லைஃப்பில் என்னெல்லாம் நடக்க போதுன்னு தெரியல. இந்த உண்மையெல்லாம் தெரியும் போது குடும்பத்தோட மீனா வந்து அவமானப்பட்டு நிற்க போகிறாங்க. சீக்கிரமாகவே உண்மை தெரியணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.